அருவா செய்கிறது வந்து அவங்க வந்து உடம்பை வருத்தி அவங்க வந்து வேலை பார்த்தா தான் ஒரு அருவான்றது வெளியேறும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸாக வரும். ஆனால் நம்ம ஊர் வட்டந்தே வந்து ஃபேமஸ்ஸு. இதாக இருக்கு பாருங்கள், வாய் அப்படி சுத்தமாக ராவி அப்படி கிளியராக பொறுத்துருக்கும். இதே இது வந்து சந்தையெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இரும்பு வரும், அதெல்லாம் வாங்கினீங்கன்னா வளைஞ்சுக்கணும். இந்த மூக்கு வடி வந்தேன் திருப்பாசிக்கு பேர் போனது. இந்த அருவா மாதிரி எந்த ஊரில் தயார் பண்ண மாட்டாங்க, தயார் பண்ண முடியாது. எங்கள் ஊருக்கு ஃபேமஸ் அருவா தான். திருப்பா இந்த படத்துலலாம் சொல்கிறாங்களே திருப்பாசிக்கு அருவா அப்படின்னா, அது மாதிரி நாங்கள் பிறக்குமுன்னே சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம ஊரில் தான் பேசலை. ஏய் சும்மா இருங்கடா. The first time when I heard about Aruval or the idea which flashes for me is the idea which I got from the newspapers, medias or the cinemas which I saw. So it is always all these platforms have related violence with Aruval. But it's definitely not something which is related to violence alone. It has some history attached to it. In Shivagangai Palayam, it is the Marudu brothers who were ruling, and they are very much known for their weapons. Literally, the British were very scared of the weapon capacity of any of the polygons. And there is a big fight between the Marudu brothers and the Britishers in Tirupachathi which happens at that particular time. Marudu vandiyarku vaal ketirukanga vaal sari ipudithe size nu solli attaila aasu varundhu vaal adichu kuduthirukanga appa ulla aasari adha vachi sir nera nam adichitan sari ipudi valachu paapume nu valachu paathirukanga adu veethura mari vandirukku sari idha mara vetna thaanguma thaangadhu maratha vetti paathirukanga aruva nalla irundhirukku அதை அப்படியே கொண்டு வந்தா அப்படி அருவா மாதிரியே கொண்டு வந்தா. அதாவது இதுக்கு முக்கியமானது இந்த ஸ்ப்ரிங் பிளேட். இப்போ அரைடி அருவா வேணுமா அதுக்கு நான் கட் பண்ணுவோம், ஒரு அடி அருவா வேணுமா அதுக்கு நான் கட் பண்ணி அந்த பீஸை வந்து உலையில் காய்ச்சுவோம். உலையில் காய்ச்சி அதுக்கு வந்து ஒரு ஏழு காய்ச்சல் வரலாம் சம்பட்டி அடி போட்டு நாங்கள் நகட்டி அருவா ஒரு பாதி தரம் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் சிங்கிளாக ஒரு ஆள் உட்காந்து அதை மூக்கு சைஸ் பண்ணி மூக்கு வாட்டம் கொண்டு வந்து சைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு ஏழு காய்ச்சல் ஆகும். திரும்ப ஃபைல் போட்டு ராவோம், ராவி அதுக்கப்புறம் பிடி போட்டு டெம்பர் போடுவோம். டெம்பர் போட்டு பின்னாடி ரிவர்ட் பிடி சலிஞ்சு கம்ப்ளீட்டாக பிடி சீம் பண்ணி கொடுப்போம். இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது இந்த அருவாளுக்கு. கொண்டை வந்து ஒரு அழகு காண்டி வைக்கிறது, கொலை செய்யறதுக்கெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி உபயோகம். கடப்பார கம்பி வச்சுருக்கோம். ஒரு விவசாய வீட்டில் என்னென்ன இருக்கணுமோ அத்தனை கருவிகளை இது ஒரு கருவி, அவ்வளோதான். இங்கே வந்து கிராமங்கள், பல கிராமங்கள், நிறைய கிராமங்கள் இருக்குது. கிராமத்தில் வந்து அருவாதான் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு. அருவா இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் இல்லைனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வாழைக்காய் சீவுறதுன்றது ஒரு அரை அடி இருக்கும், வாழைத்தார் வெட்டுறது வந்து ஒன்றரை அடி நீளம் இருக்கும். அதே இதில் திக்குனஸாக கனமாக போட்டோம்னா விரை ஒட்டுறதுவா ஒன்றரை அடி இருக்கும், நல்லா கனமாக இருக்கும், அது விரை ஒட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இது பொதுவாக வந்து கற்பனைசாமிக்கு தான் அந்த அருவா வந்து உகந்தது. மூணு அடி, அஞ்சு அடி, ஏழு அடி, ஒத்தப்படையா 18 அடி வரலாம் நாங்கள் 60 ரூபா வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். இது மன்னர் காலத்திலிருந்து அருவா வாங்கி வைக்கிறது இருக்குது. அவங்க இப்போ திடீர்னு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருவாங்க, வந்துட்டு ஐயாவை வேண்டிக்கிறாங்க, அவரை நல்ல அருவா அடித்து வைக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிட்டு போனது மனசில் போனது நிறைவேறிடும், அப்படியே வாங்கி வச்சுருவாங்க. வெளியூர்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிங்கப்பூரில் நேத்துக்கணுக்கு இங்கேருந்து அருவா வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வீச்சருவா வாழ் இந்த கத்தி பிச்சா கத்தின்றால அதுக்கு தான் தடை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஐட்டங்க நாங்கள் இப்போ அடிக்கிறதே இல்லை. முதல் செஞ்சு கொடுத்தோம், அது எங்கள் அப்பா உள்ள காலத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். இப்போ அந்த இதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்குற விவசாய பொருள் மட்டும்தான் செய்வோம். வீச்சே வாங்கிட்டு போய் ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், இதே இந்த பட்டில நான் அருவா வாங்கினேன், இவ்வளோ தான் வாங்கினேன்,
அப்புறம் எங்களை எண்குறிக்கு கூட்டி போயிட்டாங்க. எண்குறி கூட்டி போய் ஏன் அடித்தா வச்ச அப்படின்னு எங்களுக்கு விசாரணை மேலே விசாரணை. இது போலீஸ் கேஸ் ஆகிடுது, வாய்தா வாய்தான்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த வேலையை கம்ப்ளீட்டாக பிளீஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இந்த அருவான்றது வந்து ஒரு அறுதாத்தையும் ஆகும், அறுதாத்தையும் கிடைக்கும், வாய்ப்பு இல்லை. திருப்போணம் திருப்பதின்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பசங்கள்லாம் வந்து படிக்குது, அது பட்டறையில் உட்கார்றதுக்கே சங்கடப்படுது அப்படின்னும் போது இந்த வேலை பார்க்கறது வந்து கடைசி. எனி ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஜெக்ட் இஃப் இட் ஹேட் அ நெகட்டிவிட்டி அட்டாச் டு இட், வி நீட் டு ரிமூவ் த நெகட்டிவிட்டி பார்ட் அலோன் அண்ட் மாடிஃபை இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே, ஆர் யூனோ ப்ரொஜெக்ட் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே, அண்ட் யூனோ வி ஹேட் டு டேக் இட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது எங்களுக்கு வந்து பரம்பரை தொழில். ஐயா அப்பா நான் இதே ஒரு பார்த்துட்டு அப்படியே பரம்பரையாக வந்துகிட்டே இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் போகும்போதே அவங்க இந்த தொழிலுக்கு ஒரு அருமை தெரியும். அப்பாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு தொழில், நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் தான். ஆனால் என்னென்னா இப்போ வந்து எங்களாலெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. நாங்கள் வந்து படிச்சுட்டு நாங்கள் வேறு ஒரு துறைக்கு போயிட்டோம். ஏன்னா இது வந்து ஆனல்லே உட்காந்து அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இது பண்ணாங்க. இப்போ எங்களால் வந்து நாங்கள் வந்து ஒரு சம்பட்டியோ எதுவுமே தூக்கி அடிக்க முடியாது எங்களால். இப்போ நம்ம இப்போ நான் இத்தனை வருஷமாக வந்து சிஸ்டம் பேஸ்டாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு பழையபடி வந்து அடுப்பு கறி அள்ளி போட்டு அந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்க முடியலை எங்களால். அனலில் வேகணும், அடுப்பில் உட்காந்துக்கணும், அனலில் வேகணும், வேர்வையாக ஒழுகணும், வங்காச்சி அடிக்கணும். அடித்த கவனிப்போம் முடிச்சு நீங்கள் சுடுறதை கவனிக்க முடியாது. அடிக்கிற அளவுக்கு பயனர்களுக்கு தெம்பும் இல்லை, அந்த வேலையில் ஈடுபாடும் இல்லை.